இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக பண்ணித்தாகணும். என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மாஸ்டர் படத்தை பற்றி நான் ஒரு ரிவ்யூவும் போடலை. அது ஓடிச்சா ஓடலையா அதை பற்றி நான் கவலையும் படலை. கண்டிப்பாக அது ஓடித்தான் ஆகணும். ஓடனா உண்மையாலே நான் மகிழ்ச்சி அடைகிற ஒரு நபராக தான் இருப்பேன். ஏன்னா தேட்டர்லாம் ரொம்ப மூடி மீண்டும் வந்த ஒரு நிகழ்வு இல்லையா. ஆனால் சும்மா 8 நாள் 9 நாள்லேயே 200 கோடின்னு வடை சுட்டா, அந்த நேரத்துலேயும் நம்ம சும்மா இருந்தோம்னா அது நம்ம தொழில் தர்மத்துக்கே சரியாகாதுங்க. மாஸ்டர் 200 கோடி வசூல் பண்ணிடுச்சா? அப்படியா? எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆச்சு? ஜனவரி 13ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. 7-8 நாள் ஆயிருக்கு. எப்படி 200 கோடி 50% ஆக்குபென்சில ஒரு படம் ரிலீஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனையாச்சே. பாருங்க, சாதனையெல்லாம் பாருங்க. பார்த்துட்டீங்களா? ஏதாவது ஒரு சீட்டாவது புக் ஆயிருக்காங்க. அந்த சிவப்பு கலரில் இன்ட்லாம் போட்டுக்கல, அது கொரோனா. 50% ஆக்குபென்சி, ஒரு சீட்டு கூட புக் ஆகாத படங்க இந்த படம். அடுத்தது பாருங்க, இதில் அதே தான் அதே நிகழ்வு தான் மீண்டும் உங்களுக்கு தெரியுது. ஒரு சீட்டு கூட புக் ஆகாத படம் எப்படி 200 கோடி அடிக்கும் அப்படின்னா, என்ன கதை, யார் புருடா விடுகிறார்கள், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் சொல்லணும். இது வேறு தேட்டருங்க. அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். 1, 2, 1, 10 சீட்டு போயிருக்கு. 10-15 சீட்டு போயிருக்கு, மற்றதெல்லாம் காலியாக இருக்குது. இதுதாங்க உண்மை நிலவரம் மாஸ்டருக்கு. அதாவது விஜய்னா இருக்கார்ல, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அடுத்த ஒரு தேட்ரு இதில் எத்தனை சீட்டு போயிருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. ஒன்றுமே போகலைங்க இந்த படம். ஆனால் விஜய்னாவுடைய ஒரு கோஷ்டி ஒன்று இருக்குது, கோல்டு காயின் குரூப்பு. இதுங்க என்னன்னா, இதுங்களுக்கு தெரிஞ்சதே ஒரே டெம்ப்ளெட்டு தான். டெம்ப்ளெட்னா உங்களுக்கு தெரியல, போன முறை பிகிலுக்கு போட்ட அதே டெம்ப்ளெட்டை போட்டு 100 கோடி 200 கோடி 300 கோடி ஏதோ ஒரு பாண்டியராஜன் படம் இருக்குமே, 1000 2000 3000 அப்புறம் 10000 போயிட்டு பிம்பிளிக்கு பிப்பாப்பி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதை தான் அண்ணன் விஜய்னாக்கு. விஜய்னா கில்லி படத்தில் அற்புதமாக ஒரு டைலாக் சொல்லியிருப்பீங்க, அந்த பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை ஓ மேலே வை, ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ராக்கரை இவ்வளோ நம்புற, கொஞ்சம் மாற்றிக்கண்ணா, உனக்கு அந்த அளவில் வேல்யூ கிடையாதுண்ணா. நான் ஆல்ரெடி மெர்சல் படம் எடுத்த ப்ரொடியூசர் எங்கே இருக்காரு? வந்துட்டார்ண்ணா வெளில, எங்கே வந்தாருனா நான் சொல்ல மாட்டேன். அடுத்தது பிகில் படம், உன்னால் அவங்க வருமான வரி சோதனையெல்லாம் சந்திச்சாங்கண்ணா. அதுக்கடுத்து இப்போ மாஸ்டரில் சேவியர் ப்ரூட்டோ உங்கள் மாமா தானே, ஏன் மாட்டி விட முயற்சி பண்ணுறேண்ணா? நீ மாட்டி விட முயற்சியே பண்ணல, உன்னுடைய ட்ராக்கர்ஸு நன்றியாக இருக்காங்கண்ணா, உனக்கு ரொம்ப நன்றியாக இருக்காங்கண்ணா. எவ்வளோ நான் கோல்டு காயின் கொடுத்தேன், 1 பவுன் கொடுத்துருப்பியா? 1 பவுனுக்கானா இவ்வளோ கூறானுங்க. ஏன்னா அவ்வளோ பேரை கூப்பிட்டு கோல்டு காயின் கொடுத்தேன். ஐயோ ஐயோ, கோல்டு காயின் மேலே இருக்கிற நம்பிக்கையை கதை மேலே வைனா படம் ஜெயிக்கும். இனியாவது இது கொஞ்சம் திருந்துங்கண்ணா. நீங்கள் வந்து ஏதோ ஒரு அகார சூரன்னு உங்கள் மனசுக்குள்ளே நினைப்பு. உங்கள் பிரிட்டோ அண்ணா, பிரிட்டோ அண்ணா இல்லை மாமா தானே உங்களை வச்சு என்ன படம், ரசிகன், விஷ்ணு, செந்தூர பாண்டிலாம் எடுத்தார்ல, அது ஓடிச்சோ ஓடலையோ 100 நாள் ஷீல்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி இப்போ ஏன்னா ஓடாத படத்துக்கு 100 கோடி 200 கோடின்னு வடை சுட்டு விற்றுக்கிட்டுருக்கேன். இதை வடை சுட்டால் கூட பொங்கலில் 200 கோடி விற்கும்னா உன் படம் விற்காதுண்ணா. கொஞ்சம் ஆட்டிடியூட மாற்றிட்டு களத்துக்குள்ளே வாணா. ஏன்னா ஏமாற்றி விட்றானுங்க உன்ன. கொஞ்சம் மாறுங்கண்ணா, உண்மையாலே நல்ல படத்தில் நடிங்க, படம் ஓடும். இந்த மாதிரி ட்ராக்கரை நம்பி நம்பி அப்பா எஸ்எஸ்சி பேட்டி கொடுத்தார்ல, என் மகன் பின்னாடி ஏதோ ஒரு சதி கும்பல் நின்றுட்டுருக்கு, தப்பான செய்திகளை வெளியிடுவதே அவங்க வேலை, எடுங்கண்ணா அதெல்லாம் வேலை, கோல்டு காயினை ரிட்டர்ன் பண்ணுங்கண்ணா. நான் ஒரு முறை தான் கோல்டு காயினா ஒவ்வொரு மாதமும் அனுப்பியானா, அனுப்பியிருப்ப போல இருக்குது. அதனால தான் வடையாக சுட்டு உனக்கு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க இதை சில அணில்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்பாதுங்க நண்பர்களே, அது ஓடிச்சோ ஓடலையோ வடை சுடுறதுல அண்ணன் கிரேட்டு.